ஸோ வந்து இதுதான் ப்ரோ நம்ம தோட்டம், அப்படியே ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர். படிக்கட்டே இருக்காதா? படிக்கட்டே இருக்காது. ஒரு வாட்டியில் நான் ரெண்டு வாட்டிலாம் ஜம்ப் பண்ணியிருக்கேன். இதில் இங்கே கயிறு போட்டு வச்சுருப்பாங்க, அந்த கயிறை பிடிச்சே மேலேறி வந்துட்டோம். ஆனால் லக்கு பிழைச்சதெல்லாம் சத்துதான். சின்ன கோயில் இருக்குது. ஆமாம் ப்ரோ, அது ஒரு கோவில் இருக்குது, அது இப்போ தான் ரீசெண்டாக கட்டணும். இதுதான் உங்களோட பசக்காரன்னா இங்கே. பட் என்ன, விளையாட தான் முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 இயருக்கு முன்னாடி தாட்டா காமிச்சது நாய் பக்கத்தில் போனாலே அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுதான். கஷ்டமாக போயிடும் மனசுக்கு. அது பாசத்துக்காக இவ்வளோ ஏங்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா. அப்பா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். மீசியை பார்த்தாலே தெரியுது பயங்கரம். அங்கிருந்து தான் இவ்வளோ கோவம் வந்துச்சு எனக்கு. இந்த கோட்டு தான் கேட்டேன். ஆசை இங்கேயே தொங்க விட்டு போயிட்டேன் ப்ரோ. நல்ல வேலை உருப்படியாக பண்ணது இதுதான். ஆக்சுவலி எங்கள் அம்மாட்ட நான் என்ன கேட்டேன்னா, அம்மா ஒரே ஒரு ஏக்கர் மட்டும் கொடுங்கம்மா எனக்கு. இந்த ஏக்கரை வச்சு நானே தோட்டம் செஞ்சுக்கிறேன், அதில் வர காசு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. வெங்காயத்தை அறுவடை செய்கிறதுக்கு கரெக்டாக 1 வீக் இல்லைன்னா 4 டேஸ்க்கு முன்னாடி மழை வந்துருச்சு. ஃபுல்லாக அழுகி போச்சு, ஃபுல்லாக லாஸ் ப்ரோ. அதில் மனசே விட்டுட்டோம். ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. பொண்ணுங்கன்னா அவங்களுக்கு பைக் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே கஷ்டம் இல்லை. அவங்க வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ வந்து அவங்களுக்கு ஸ்டண்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரே நாளில் பர்த்டே. ஃபஸ்ட்டு நம்ம அஜி மாப்பிளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு தான் நம்ம வீடு கட்டணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த். என் பின்னாடி இருக்கிற வீடு நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம டிடிஎஃப் வாசன் பிரதரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கும். அதுதான் நாங்கள் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோமே, திரும்ப ஏன் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படி தானே கேட்பீங்க. இல்லை, இதை தாண்டி நிறையா ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி போய் காட்ட போகிறோம். ஹோம் டூர் மட்டும் இல்லாமல் அவரோட அந்த தோட்டம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நிறையா அந்த நாய்க்குட்டியெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. அதெல்லாமே உங்களுக்காக இன்றைக்கி கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். அன்வாங்க. வணக்கம், நான் உங்கள் வாசன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கொண்டுடுவேன். காலையில் வந்துங்க, தெரியாம நேரமா வந்துட்டுங்க. காலையில இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. மணி 5, ஃபோர்த் ரவுண்ட் கேக்குறாரு. நான் மனசே விட்டுட்டேன். நடுவுல சூப்பரான ஒரு வீடு. நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கவே. இது எப்ப கட்ட ஆரம்பிச்சது, எப்ப கட்டினீங்க இந்த வீடு? இருங்க, அங்கேயே இயர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்ன லுக்கு? 95ல கட்டினது ப்ரோ. அங்க போட்டுருக்காங்க பாருங்க. ஆமா, போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே எக்கச்சக்க பைக்ஸாக இருக்கும். ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஆமாம், ஆக்சுவலி என்கிட்ட 4 பைக்கு ப்ரோ. ஒன்று வந்து Z900 லாலிபாப்னு சொல்லி செல்லமாக கூடுவேன். இன்னொன்று ஜார்விஸு, நம்ம அதாவது R15 V3. இன்னொன்று புல்லட்டு, இன்னொன்று வந்து ஸ்டன்ட் பைக்கு. ஸோ வந்து 4ல வந்து பார்த்திங்கன்னா, இப்போது புல்லட் வந்து எங்கள் அண்ணன் ஒரே ஒரு நாள் ஓட்டிட்டு தரேன்டா தம்பு குடுறா அப்படின்னு கேட்டான். ஒரு நாள் கொடுத்த கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதம் ஆச்சு, இன்னும் வரல. ஸோ வந்து ஃபோன் பண்ணி கேட்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்விஸ் வந்து பயங்கரமாக மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஜார்விஷன் சாரி மாடிஃபிகேஷன் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம தான் ஊருக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இன்னொரு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பைக்கு பிக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு என்ன, நம்மளோட ஸ்டண்ட் பைக், அதாவது நம்ம Z900 வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலே வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடி போய் நான் பிக் பண்ணிட்டு வருவேன். அப்படி இல்லை நான் அங்கேருந்தே போட்டு விட சொல்லிடுவேன். அப்படி இல்லை நான் அங்கேருந்தே ஃபாரின் போகிறக்கு எல்லாத்துக்குமே ஆக்சஸாக இருக்குமே, சரி அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம டிடிஎஃப் வீட்டில் நிறுத்திட்டு வந்திருக்கேன். அங்கே நம்ம பாசக்கார பசங்க பத்திரமாக பார்த்துப்பாங்க, அது பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டண்ட் பைக் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு சீக்ரெட். அதை வந்து பண்ண டெம்போவில் ஏற்றி ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன். அந்த இடத்துக்கு நான் இதுக்கப்புறம் தான் போவேன். எந்த இடம் அது சொல்கிறேன் ப்ரோ, அது சர்ப்ரைஸ். ஏன்னா ஸ்டண்ட் பைக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வேறு ஒரு ஐடியா, நான் பொறுமையாக சொல்கிறேன். அது ஓகே போகலாமா? என் ஃப்ரெண்டு சரி இப்போவே சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா பசங்கன்னா பிரச்சனை இல்லை, பொண்ணுங்கன்னா அவங்களுக்கு பைக் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே கஷ்டம் இல்லை. அவங்க வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ வந்து அவங்களுக்கு ஸ்டண்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரே நாளில் பர்த்டு, ஒரே நாளில், ஒரே மாதத்தில், ஒரே வருஷத்தில் பர்த்டு. ஸோ வந்து இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கண்ணு வலி, அந்த பிள்ளைக்கும் கண்ணு வலி, எனக்கும் தலைவலி. அது இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்களே, மைக்ரேன்.
எனக்கு கெமிஸ்ட்ரி இல்லை ப்ரோ, மைக்ரைன் பேர். ஸோ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு கேட்டாங்க, அதுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றி விட்டுருக்கேன். இப்போ நான் வந்த உடனே வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஏற்றி விட்டேன். ஸோ வந்து அங்கே போய் ஒரு 2 டேஸ் 1 டேஸில் போய் சேர்ந்துடும். அப்போ வந்து நம்ம அங்கே போய் அவங்களுக்கு கிவ் அவே பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போக போகிறோம். எஸ், இதுதான் ப்ரோ நம்ம வசந்தன் மாளிகை. சூப்பராக இருக்குது ப்ரோ, பயங்கரமாக இருக்குல்ல? பயங்கரமாக. ஆக்சுவலி இது ஒரே ரூம் தான், நடுவில் இந்த ஷீட்டு போட்டு 2 ரூம் ஆக்கிட்டோம். அது கிச்சனு? ஆ இல்லை, அது வந்து சும்மா நம்ம ஒரு டிவி ரூமு அந்த மாதிரி, பெட்ரூமு அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு, அது வந்து கிச்சனு, அதுவும் ஒரு பெட்ரூம் ப்ரோ. இப்போ பாருங்க, அந்த காலத்துலேயே நாங்கள் 2 BHK சூப்பர் அப்படி உருவாக்கிட்டோம். இது அம்மா ஃபோட்டோ? ஆ இது அம்மா, இது என் தம்பி, இது வந்து நான், எங்கள் மாமா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா. இது வந்து நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் அப்பா. அப்பா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா ப்ரோ? பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். மீசியை பார்த்தாலே தெரியுது பயங்கர. இவ்வளோ கோவம் வந்துச்சு எனக்கு. இதுதான் ப்ரோ நம்ம ரூமு. ஸோ வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் தூங்கிட்டு இருக்காரு. வாங்க 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 சார், தூங் தூங் சார். நீங்கள் எடிட் பண்ணுறது ரூம் உங்களோட ஸ்டுடியோ? தனியாக ரூம் இல்லை ப்ரோ, உங்களோட ஸ்டுடியோ எல்லாமே தானே? எல்லாம் இதுதான் ப்ரோ. பெட்லேயே கொஞ்சம் எடிட் பண்ணுறது, நீங்கள் கேட்டீங்க அப்லோட் பண்ணுறது. ஆ இந்த கோட்டு தான் கேட்டேன். ஆசை இங்கேயே தொங்க விட்டு போயிட்டேன் ப்ரோ. நல்ல வேலை உருப்படியாக பண்ணது இதுதான், இல்லைனா இதையும் தூக்கிட்டு. அதுக்கப்புறம் இது அந்த காலத்தில் மரத்தால் செஞ்ச பீரோ ப்ரோ, நல்ல மரத்துலேயே அப்பால் செஞ்ச பீரோ. உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இது சில்வர் ப்ளே பட்டனு. ஸோ வந்து நம்ம கோல்டு இல்லை இல்லை, கோல்டு நான் எங்கே வாங்கவே இல்லை ப்ரோ, ஆர்டர் போட்டு விட்டு வரவே இல்லை. அதை வந்து திரும்பி வாங்கணும், நான் திரும்பி போட்டு வாங்கணும். அதுக்கு ரொம்ப வாங்குறதுக்கே ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒன்று செம்ம ஹாப்பி. ஆனால் அப்போவே ஒரு அண்ணா சொன்னார், தம்பி என் கையாலேயே இன்னொரு ப்ளே பட்டன் உனக்கு தருவேன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புனார். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் தோட்டத்தை தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ப்ரோ. ஸோ எவ்வளோ ஏக்கர் வந்து என் நம்மளது வந்து பார்த்தா 7.5 சொல்லக்கூடாது, அது சொன்னால் அபசகம் வந்து 7.6 வச்சுக்கோங்க ப்ரோ. நம்மளுக்கு ஃபைல் ஒரு இது இருக்கோ? இல்லை 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 இல்லை, மொத்தமாக 7.6. சரி 7.65 சொல்கிறதுக்கு ஒரு மாதிரிக்கே 5 சொல்ல நினச்சேன், 7.6 இருக்குது ப்ரோ நமக்கு. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தா ஃபுல்லாமே நம்ம வாழை வெள்ளாமே தான் ப்ரோ போட்டிருக்கோம். எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க தோட்டத்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபுல்லாக நான் பார்த்துப்பேன் ப்ரோ. ஓ நீங்கள் இதில் எல்லாம் ஃபுல்லாக வேலை பார்க்குறது? ஓ எல்லாமே செய்வோம் ப்ரோ நான். எப்படிலாம் வந்து பார்த்தா ஃபுல்லாக தென்னந்தோப்பு போட்டு விட்ருக்கோம். ஆக்சுவலி இதை இங்கே பாருங்கள், தென்னந்தோப்பு எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கோம். சரி அடுத்தது தோப்பு போட்டு விட்ருலாம், கொஞ்சம் ஒர்க் எல்லாம் மிச்சமாகும்ல, அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா தோப்பு போட்டு விட்ருக்கோம் ப்ரோ. அது எங்கள் அக்கா. எப்போ போகலாம் இங்கே வேலை பார்ப்பீங்க? நீங்கள் வேலை பார்த்துக்கிற ப்ரோ ஆக்சுவலி முன்னாடி தான் ப்ரோ, இப்போலாம் எதுவுமே பெருசாக பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆக்சுவலி நான் சொன்னேன்ல இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிட்டு இருந்தோன்னு சொல்லி. ஆமாம். ஆக்சுவலி எங்கள் அம்மாட்ட நான் என்ன கேட்டேன்னா, அம்மா ஒரே ஒரு ஏக்கர் மட்டும் கொடுங்கம்மா எனக்கு, அந்த பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த ஏக்கரை வச்சு நானே தோட்டம் செஞ்சுக்கிறேன், அதில் வர காசு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. முதல் முட்டுவலி போடணும்னா கிட்டத்தட்ட 70,000-80,000 தேவைப்படும். அந்த ஒரு 1 லட்சம் மட்டும் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன், பட் பண்ணலை. அது ஒரு மனசுக்கு ஒரு வருத்தம். இது எவ்வளோ நாள் முன்னாடி ப்ரோ போட்டு? நானே உன் கையில் காசு தரல, நீ ஏன் பண்ணு, அப்புறம் நான் அதுலேருந்து எடுத்து தரேன். நாங்கள் நம்பி பண்ணேன், கடைசியாக 3 நாமத்து போட்டுட்டாங்க. நம்ம அம்மாங்க எல்லோரும் வீட்டில் பண்ணுறது தானே. இப்போ கா உண்டியலில் சேர்த்து வச்சோம்னா அந்த உண்டியலேருந்து ஆட்டி போடுறது, தம்பி வீட்டில் கஷ்டம்னு சொல்லி அந்த மாதிரி. நான் இந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்லாயிருக்கும் ப்ரோ. ஃபுல்லாக நம்மளது வாழை தான். இது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு இது போடுவீங்களா? ஆமாம் ப்ரோ, கரும்பு போடுவோம், வாழை போடுவோம், தக்காளி போடுவோம். ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் ஒரு டைம் போட்டிருந்தோம் ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கருக்கு, 5 ஏக்கர் 4 ஏக்கர் 6 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயமே போட்டிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. கரெக்டாக அந்த வெங்காயத்தை அறுவடை செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 1 வீக் இல்லைன்னா 4 டேஸ்க்கு முன்னாடி மழை வந்துருச்சு. ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே இருக்கும் வெங்காயம் ஃபுல்லாக அழுகிடுச்சு. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ காசு கொடுத்து வேலை செய்ய கூப்பிடுவோம்ல, அவங்களுக்கு எவ்வளோ செலவாச்சோ அதை கூட எங்களால் எடுக்க முடியல. ஃபுல்லாக அழுகி போச்சு, ஃபுல்லாக லாஸ் ப்ரோ. அதில் மனசே விட்டுட்டோம், தெரில ப்ரோ அது எங்கள் அம்மா பெருசாக சொல்லிக்கிறது இல்லை. அதுவும் ஒரு கோவம் எனக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே அடிக்கடி இந்த யானை. ஆமாம் ப்ரோ, இப்போல்லாம் யானை எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ, பண்ணி வரும் அவ்வளோதான் ப்ரோ. பார்த்து பார்த்து மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த அனிமல்ஸ் பண்ணிகள்லாம் வந்து இது ஃபுல்லாமே தென்னந்தோப்பு போட்டோம் ப்ரோ, ஃபுல்லாமே தென்னந்தோப்பு போட்டோம். அப்பப்போ நடுவில் மட்டும் எதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிறது நம்ம. ஓகே, ஆனால் இப்போ எதுவுமே பண்ணல. இல்லை இல்லை, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் கரும்பு போடுவோம் அந்த மாதிரி தான் ப்ரோ. அப்புறம் மிளகா போடுவோம்,
உங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணுறதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரோ, அது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ப்ரோ. ஆனால் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய 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 இருக்குது. எங்கள் வீட்டில் சொல்லித்தாங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக உட்காந்து சொல்லித்தர மாட்டாங்க, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதுதான் சின்ன கோயில் இருக்குது. ஆமாம் ப்ரோ, அது ஒரு கோவில் இருக்குது, அது இப்போ தான் ரீசெண்டாக கட்டணும். ஓ, அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய கிணறு ப்ரோ. கிணறு நிறைய பேர் தள்ளிவிட வேண்டியது இருக்குது ப்ரோ. எனக்கு வாங்க சும்மா பாவம் ப்ரோ, நல்லா பசங்க வாங்க எட்டி பார்க்கலாம் ப்ரோ. இந்த கோயில் என்ன ஒரு இதுக்காக கட்டினீங்க ப்ரோ? கோயில் கட்டினதுக்கான ஒரு ரீசன்? முன்னாடியிலேருந்து இங்கே ஒரு மரம் இருந்துச்சு, அதுக்கு கீழே கோவில் இருந்துச்சு. இப்போ இடத்த ஷிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக கட்டினோம் ப்ரோ. நாங்கள் இதில் வந்து படிக்கட்டே இருக்காது ப்ரோ. படிக்கட்டே இருக்காதா? படிக்கட்டே இருக்காது. ஒரு வாட்டி இல்லை, நான் ரெண்டு வாட்டியெலாம் ஜம்ப் பண்ணியிருக்கேன் இதில். இதுலையா? ஆமாம். அப்புறம் எப்படி ஏறி வந்தீங்கன்னு கேட்பீங்க. அப்புறம் வந்து இங்கே கயிறு போட்டு வச்சுருப்பாங்க, அந்த கயிறை பிடிச்சே மேலே ஏறி வந்துட்டோம். பரவாயில்ல, இப்போ தண்ணி மேலே இருக்குது, முன்னாடி ரொம்ப அடியில் இருக்கும். கீழே உளுந்தா பொழைக்க முடியுமா? அதெல்லாம் பொழைக்கலாம் ப்ரோ, பொழைக்கலாம் அந்த அளவுக்கு. ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, இந்த தண்ணி ரொம்ப டீப்பில் இறங்கிடுச்சு, நான் மேலேருந்து ஜம்ப் பண்ணிட்டேன். கீழே போய் தண்ணியில் விழுந்து தண்ணியிலேருந்து கீழே போய் சேத்துல மாட்டி வெளியே வந்தேன். ஆனால் லக்கு பொழைச்சதெல்லாம் பார்த்து பாம்பு தான் இருந்துட போகுது. பாம்பெல்லாம் இருக்குமா? ஆ, தோட்டத்தில் பாம்பு இருக்காதா? சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வருவேன். ஸோ வந்து இதுதான் ப்ரோ நம்ம தோட்டம், அப்படியே ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர். அடுத்தது வந்து நான் இப்போதைக்கு தோட்டம் பண்ணுவேன், பட் டிடிஎஃப் ஒரு பெரிய பிராண்டாக மாற்றணும்னு ஒரு ஆசை. ஏதாவது ஒன்று பண்ணலாம் ப்ரோ. எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம ரைடிங் கேஸ்லாம் அடிக்கடி போய் வாங்கிட்டே இருப்போம். ஸோ வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்குவேன், ரைடிங் கேஸ் வாங்குவேன், க்ளவுஸ் வாங்குவேன். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஷாப் போடலாம். ஓகே, அந்த பைக்கர்ஸ் ரிலேட்டடா? பைக்கர்ஸ் ரிலேட்டடா அப்படி சொல்லி ஒரு ஷாப் போட்டுட்டு அதுலேயே வந்து பண்ண நம்ம அப்படியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸே லான்ச் பண்ணலாம். எல்லாமே பிளான் இருக்குது கிட்டத்தட்ட. அது ஒன் இயராக பிளான் போயிட்டு தான் இருக்குது, பட் நடக்க மாட்டேங்குது பொறுமை. அதுதான் குட் திங்ஸ், இட் வில் மேக் சம்டைம்ஸ், இட் வில் டேக் சம்டைம்ஸ் வாங்கல, அந்த மாதிரி தான் போல, கொஞ்சம் நாள் ஆட்டும். ஸோ இதுதான் உங்களோட செல்ல குட்டிகள்? ஆமாம் ப்ரோ, செல்ல குட்டிகள் இருக்கிற இடம். பசக்காரனாங்க, பட் என்ன விளையாட தான் முடிய மாட்டேங்குது. பயங்கர கோபக்காரங்களோ? கத்திக்கிட்டே இருக்காங்க. அது சும்மா ஒரு சவுண்ட் மட்டும் அமைதியா இருப்பாங்க. இவர் பேர் என்ன, அவர் பேர் என்ன, அவர் பேர் என்ன? அந்த கடைசி பேர் வந்து பாத்தீங்கன்னா புட்டு ப்ரோ. அப்புறம் இவங்க ரெண்டு பேர், அது சீக்ரெட், அது பொறுமையா நான் சொல்றேன். பொறுமையா? அப்ப வேற ஏதோ பேரு? ஆமா, வேற ஏதோ பேரு ப்ரோ. ஓகே, இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க இங்க? எவ்வளோ அட்டாச்சா இருப்பீங்க ப்ரோ? நானும் பிக்ஸ்னா உயிர் ப்ரோ. ஆக்சுவலி இது வந்து மாடு கட்டுற இது சாலை. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு எங்க அப்பா இறந்து ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு போட்டோம் இந்த இடத்த. ஸோ வந்து மாடு வந்து அம்மா நாளில் தனியாக மெயின்டைன். முன்னாடி நான் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், மசால் புல் போடுறதுலேருந்து பால் கறக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் வந்து பண்ண ஃபுல்லாக ரைடிங்கில் பிஸி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தோட்டத்தில் ஒரு ஆள் வச்சுருந்தோம், அது கரெக்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் போயிட்டாங்க. ஸோ வந்து அம்மா முன்னால் ஒருத்தங்கனால மட்டும் மேனேஜ் பண்ணலன்னு எல்லா மாடியும் விற்றுட்டாங்க. ஓ, ஓகே. இப்போ வந்து அந்த மாடு கட்டின இடத்துல நாயை கட்டிட்டோம். ஆனால் நீங்கள் ரைடெல்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களா இவங்க? ப்ரோ எப்போவுமே மிஸ் பண்ணுவாங்க ப்ரோ. கிட்டத்தட்ட அந்த கடைசியாக புட்டு ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். தமிழ்நாடு ரைடு போகும்போது அதுவும் கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 இயருக்கு முன்னாடி தாட்டாக காமிச்சது, இன்னும் சரியாக போய் அது கூட ஜாலியாக அப்படியே ஒரு மாதிரி அட்ராசிட்டி பண்ணிட்டு விளையாட முடிய மாட்டேங்குது. ஆனால் இன்னொரு கொஞ்ச நாள் இதுதான் இருக்க போறீங்க. அதாவது பக்கத்தில் எனக்கு என்னன்னா, நாய் பக்கத்தில் போனாலே அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன், கஷ்டமாக போயிடும் மனசுக்கு. அது பாசத்துக்காக இவ்வளோ ஏங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு 8வது படிக்கும் போது 9வது படிக்கும் போது எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி ஆகிடுவது. ஆனால் இது ரொம்ப வருஷமா இருக்காங்களா? ஆமாம் ப்ரோ, கிட்டத்தட்ட 1 இயர் சம்திங்காக இருக்காங்க புட்டோ. 1 இயரா? 2 இயர் சம்திங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இவங்க ரெண்டு பேர் ரீசெண்ட் ப்ரோ. ஓகே ஓகே. ஆமாம் ஓகே ப்ரோ. சென்னையில் இன்றைக்கி உங்களோட ஹோம் டூரையும் பார்த்தாச்சு. ஆமாம், தோட்டம் டூர் டூரையும் ஹோம் டூர் வளர்ச்சி வளர்ச்சி. உங்களுக்கு எப்படி பக்தி மயங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பெருசாக பக்தியெலாம் கிடையாது. இப்போ கூட வந்து பார்த்துட்டுன்னா மனசார ப்ரே பண்ணிப்பேன், உட்காருங்கண்ணா மனசார ப்ரே பண்ணிப்பேன். கோவில்லாம் பெருசாக போக மாட்டேன் நான். பட் போக 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 எங்கள் அப்பாவுக்கு தான் இந்த மாதிரி, எங்கள் அப்பா வந்து பெரிய பெருமாள் பக்தர். ஓ, நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே கும்பிடுவேன், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா சாமியுமே இது பண்ணுவேன். என்னோட பைக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மதத்தான சிம்பிளும் இருக்கும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆமாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமயமே கும்பிடுவேன், எல்லா சமயமே எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவன் கதை கேட்பேன், விஷ்ணு கதை கேட்பேன். அப்படி இப்போ கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ப்ரோ, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு கதையெல்லாம் கேட்க ரொம்ப பிடிக்குமா, அதே மாதிரி இந்த சாமி கதை கேட்க இன்னும் பிடிச்சிருக்கு.
அப்படி ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் பெருசா கோயிலுக்குலாம் போய்கிட்டு இல்லை, மனசார ப்ரே பண்ணிப்பேன் அவ்வளவுதான். ஆனா ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா ப்ரோ? எனக்கு ஆக்சுவலி எங்கள் வீட்டில் தான் ப்ரோ எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க. பட் எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கு இதே போதும் ப்ரோ, எனக்கு இதுவே ஹாப்பியாக இருந்துப்போம் ப்ரோ. பிரவீனா கூட அன்றைக்கி வேப்பவா சொல்லுவார், வீடு கட்டிடலாம் வீடு கட்டிடலான்னு. ஃபஸ்ட்டு அஜிக்கு வீடு கட்டணும் ப்ரோ முதல்ல, ஏன்னா அஜிக்கு அஜி வந்து இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கான். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அஜி மாப்பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு தான் நம்ம வீடு கட்டணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். ஓ ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் ப்ரோ பார்க்கணும். அம்மாவுக்கு எந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, எந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்? ஆக்சுவலி இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு பிரவீன். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம அஜிக்கு கார் வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம்ல லோனில். ஸோ வந்து கொஞ்ச நாள் ஆசைக்கு எடுத்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அஜிஸ் வித்துறேன்டா, என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, பட் கொஞ்ச நாள் ஆசைக்கு எடுத்து ஓட்டல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். நான் எங்கள் அம்மா கிட்ட, அம்மா அஜி மாப்பில் கார் வாங்க போகிறான் அம்மா அப்படின்னா, ஏய் சூப்பர்டா கன்க்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா வாடிட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏம்மா என்னாச்சுன்னா, பார் அஜி பார் கார் வாங்குறான், நீ இருக்கிய இனி பைக் வாங்க போறானா பைக்கு அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. ஸோ நீ வாங்க மாட்டேடா, நீ வாங்க மாட்டேன், கடைசி வரைக்கும் வாங்க மாட்டேன் அப்படின்னாங்க. பண்ண பொறுமையாக பண்ணலாண்ணா, நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான்ண்ணா. நமக்கு பைக் தான் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா, பைக்கும் வாங்கணும்னு ஒரு ஐடியா, ஒரே ஆசைண்ணா. பைக்னா அவ்வளோ 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 பிடிக்கும். கார் மேலே அந்த ஒரு கிரேஸ் வரவே இல்லை. கார் ஓட்டியே பழகலண்ணா, ஓட்டி பழகினா தான் பைக் கிரேஸ் போகும். அதனால் ஓட்டியே பழகக்கூடாது குறிக்கோளோடு இருக்கேன். அது தெரியல, நான் ஒரு மாதிரி கிரேஸே வரல சம்திங். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க, கார் ஓட்டினா பைக் கிரேஸ் கம்மியாகிடும்னு சொல்லி. அதுக்காகவே வந்து பண்ணால் கார் ஓட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கார் ஓட்டலான்னு நினச்சேன். அப்புறம் இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இவங்களுக்கெல்லாம் காரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அண்ணாங்களுக்கெல்லாம். அது அதுக்கு பேர்னா டிசி அவந்தி, சூப்பர் கார் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க பசங்க. இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிட்டியை விட்டு தனியாக எங்காவது ஒரு நடு காட்டுக்குள்ளே போய் ஒரு வீடை கட்டி அங்கேயே செட்டில் ஆயிடலாம். எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்ண்ணா, வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஏன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் பார்த்தீங்களா, எதுவும் பெருசாக டிராஃபிக் இருக்காது, கூட்ட நெரிசல் இருக்காது, ரொம்ப நல்லா பொல்யூஷன், நோ நாய்ஸ். ஆமாம், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சென்னையில் தான் இருக்கானுங்க. ஸோ சென்னைக்கு போகணும், அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளை பெங்களூர் இருப்பா, பெங்களூருக்கு போவோம். இந்த மூணு ஸ்டேட்டு ப்ரோ, சாரி மூணு, இந்த தமிழ்நாட்டில் ரெண்டு டிஸ்ட்ரிக்கு, பெங்களூரில் ஒரு, கர்நாடகா ஒரு ஸ்டேட்டு, இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா குச்சு குச்சு மாறிட்டு இருப்போம். பிரவீனாக்காக நாங்கள் பெங்களூர் போவோம் கர்நாடகாவில், அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போவோம், எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வருவாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது பக்கத்து ரூம் அப்படியே போய் பார்ப்போம். ஆமாங்க ப்ரோ, அடுத்தது கிச்சன், அங்கே எங்கள் அம்மா இருக்காங்க, போனால் அடிதான் விழுகும். அப்படியே அந்த ரூமை ஸ்கிப் பண்ணி கேமரா ஆன் பண்ணால் மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஆயிடுவாங்க. ஆமாம், இது நம்ம கிச்சன் ப்ரோ. ஓகே, அடுத்ததான் கிச்சன். சின்னதாக ஒரு டைனிங் டேபிள். ஆமாம் ப்ரோ, இது டைனிங் டேபிள், ஆனால் நான் கீழே உட்காந்தா ப்ரோ சாப்பிடுவேன். அதுதான் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும், ஹாப்பியாக. ஆனால் இப்போ எல்லாருமே இந்த பிடிச்ச ஸ்டாரோட ஃபோட்டோலாம் செவத்துலலாம் ஒட்டி வைப்பாங்களே, அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பிடிச்ச ஸ்டாரோட ஃபோட்டோ இருக்குது எங்கிட்ட, உள்ள வச்சுருக்கோம் ப்ரோ. எங்கே ப்ரோ? உள்ளே இருக்குது. உள்ளே சரி, யாரோட ஃபோட்டோ இருக்குது? அது என் ஃபோட்டோ தான் ப்ரோ. சும்மா சார், நம்ம ஒட்டலாம் ஒட்டலாம் பொறுமையாக இருந்தால் அது ஒட்டலாம். அது இங்கே கார்டன் இருக்கே, தமா இது கார்டன், கார்டன் இது சின்ன கார்டன், சின்ன கார்டன், எல்லா வகையான மரங்கள் செடிகள் கொடிகள். ஆக்சுவலி முன்னாடி மாதுளம் பழ மரம் வச்சுருந்தோம், பூமோகரம் நெற்றி, அது வந்து இப்போ இல்லை. ஓகே, இப்போ வந்து நெல்லி மரம் இருக்கு. இவ்வளோ நெல்லிக்காய் சும்மா தானே இருக்குது, இதெல்லாம் விற்கலாம் இல்லை நீங்கள்? ஆ சேல இல்லை ப்ரோ. இப்போ இதெல்லாம் அம்மாவோட ஐடியா தானே? இல்லை ப்ரோ, நாங்கள் அப்போலேருந்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா சாமிக்காக அத்தனை ஃபோட்டோ இருக்காங்கல்ல, அத்தனை சாமிக்கு ஃபோட்டோ எடுப்பு, சாரி பூ எடுக்கிறதுக்கு, பூ கொடு பூ வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் குட்டி அக்கா குட்டி பாப்பாவாக இருக்கும் போது ரோஸ் செடியில் இங்கே எக்கச்சக்கமாக இருக்கும் ரோஸ் செடி, அப்புறம் நம்ம வீட்டு செலவுக்காக கருவேப்பிலை, பப்பாளி பழம், நெல்லிக்காய், அப்புறம் அந்த இந்த பூ, முல்லைப்பூ, மல்லிகைப்பூ. காசு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சைடில் அழகாக ஒரு இடத்த வாங்கி செம்மனு ஒரு வீடு கட்டி அப்படியே வந்துடுங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னாலும் பல கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியது இருக்கு. பல கிலோமீட்டர் ஒரு கடை, கடை ஒரு 2 கிலோமீட்டர் வருமா, 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் வருமா, அவ்வளோதான். கரெக்டு தான், கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் சின்ன. ஆக்சுவலி அது எல்லாருக்குமே என்ன கான்செப்ட்னு வந்து பார்த்தா, அதுதான் சொந்த ஊர் சொர்க்கம்,
அந்த மாதிரி தான் நம்ம கான்செப்டோ. சின்ன வயசுலேயே இருந்து பழகிட்டோம். இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் எத்தனையோ ஊருக்கு போயிட்டோம் ப்ரோ. எல்லா ஊரும் பிடிக்கும், பட் நம்ம ஊருக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட மேக்ஸிமம் இந்த ஹேங் அவுட் பிளேஸ் என்னவா இருக்கும் இங்கே? ஹேங் அவுட் பிளேஸ்னா ஹேங் அவுட் ஜாலியாக ஜாலியாக போய் பேசிட்டு சில் அவுட் பண்ணுறேன். ஓ எல்லாம் நம்ம சிட்டி சைடுனா, நம்ம பாட்டு சிட்டி சைடுனா நம்ம ஜாலியாக டீ கடையா எங்காவது போவோம். இங்கே இருக்கும்போது முன்னாடி ஒரு டேம் இருக்கும் ப்ரோ. அந்த டேமில் போய் அடிக்கடி உட்காந்துப்போம் பசங்க. இப்போ டேம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே பெருசாகவே வர்றதில்ல. எங்கே சுத்த போயிடுது. ஓகே ப்ரோ, இன்னைக்கு உங்களை பார்த்து பேசினது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ கோர். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. எங்கே எவ்வளோ வேகத்தில் போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் வந்து பண்ண ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், சேஃப்டி தான். அண்ட் வந்து ஸ்பீட் த்ரில்ஸ் பட் ஸ்பீட் கில்ஸ். ஸோ வந்து அவ்வளோதான். மித்தப்படி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அண்ட் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா எல்லாமே நம்மளோட வில் தான். நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ நீ அதுவாயே ஆவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைங்க. நீங்கள் இதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு உங்களை ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், பேஷன்ஸ் கண்டினியூ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுவே ஆகிடுவீங்க. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ, லவ் யூ கோர்.